ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளை ஒரு இனிய சிந்தனையோடு ஆரம்பிப்போம் மலை போன்ற செயலையும் கடுகாய் மாற்றும் சக்தி புன்னகைக்கு உண்டு புன்னகை எல்லாத்த விட விலைமதி பெற்ற ஒரு பொன்னகைன்னு சொல்லலாம் ஒருத்தர் எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருந்தாலும் அவங்க முகத்தில் அந்த ஒரு புன்னகை இல்லை ஒரு சிரிப்பு மலர்ந்த தன்மை இல்லைன்னா அந்த நகை போட்டிருக்கிறதோ அலங்காரமோ ஒரு அழகாக தெரியாது ஆனால் அந்த ஒரு புன்னகை மட்டும் முகத்தில் இருந்துச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே உண்மையான அலங்காரம்னு சொல்லலாம் இப்போ இந்த புன்னகை என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேசான மனநிலை மகிழ்ச்சியான ஒரு மனநிலை மற்றவர்கள் யாராவது ஏதாவது தவறு செய்துட்டாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்திலே பார்க்குறோன்னா அந்த நேரத்தில் கூட அவங்கள ரொம்ப அவங்கக்கிட்ட கோபமாக நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் ரொம்ப அவர்களை வந்து அவமானப்படுத்தாமல் ஒரு புன்னகையோடு நாம் சரி இது நடந்துருச்சு இனிமேல் இது போல் நீ செய்ய மாட்டேன்னு நான் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை புன்னகையோடு நம்ம சொன்னோன்னா அவங்க உட்கார்ந்து யோசிப்பாங்க நாம் இந்த தவறை செய்திருக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வரும் மாற்றிக்கணுங்கிற எண்ணமும் வரும் முயற்சியும் செய்வாங்க மாறாக நம்ம வந்து வெறுப்பாக பேசணும் கோவமாக பேசினோம் அவமானப்படுத்தினோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த தவறை பற்றியே அவங்க நினைக்க மாட்டாங்க நாம் செய்த கோபம் அந்த வெறுப்பு தான் அவங்க மனசை காயப்படுத்திகிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் அந்த புன்னகைக்கு எவ்வளோ ஒரு சக்தி இருக்கும் ஒரு மனிதனை தவறை உணர வைக்கவும் மாற்றுவதற்கான ஒரு சக்தி இருக்குது ஸோ இதே இன்றைக்கி சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஓம் சாந்தி